ஒரு கிராமத்துல இருந்த குளத்தை சுத்தி நிறைய மக்கள் நின்னுட்டு இருந்தாங்களாம் இத பார்த்த ஒரு வயதானவர் இவங்க எல்லாரும் அப்படி என்ன ஆர்வத்தோட பாக்குறாங்க அப்படின்னு அவரும் போய் பார்த்தாராம் அந்த குளத்துல ஒரு அழகான செந்தாமரப்பூ மலர்ந்து இருந்தது வயதானவரும் அங்க நின்னு தாமரப்பூவோட அழக கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இப்போ அவருக்கு ஒரு கேள்வியும் மனசுல தோன்றுச்சா இந்த தாமரப்பூவை பார்த்து நான் சுத்தி இவ்வளவு அழுக்கான தண்ணீர் இருந்தாலும் எப்படி உன்னால இவ்வளவு தூய்மையா இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த தாமரைப்பூ என்ன சொல்லிச்சு தெரியுமா நீங்க சொல்றது போல நான் ஒரு அழுக்கான சேற்று தண்ணீர் தான் வளர்றேன் ஆனா எக்கா காரணத்தை கொண்டோ அந்த சேரை என் மீது நான் பட இல்ல அதற்கு பதிலாக நான் வானத்திலிருந்து வரும் சூரிய ஒலி கதிர்களை எடுத்துக் கொள்றதுனாலதான் இந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறதோட உயர்ந்து வளர முடியுது அப்படின்னு சொல்லிச்சான் அந்த கதையில வர்றது போலதான் நாம நம்மளோட இருப்பவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடாது அந்த தாமர பூவை பாருங்க அது என்னதான் அழுக்கு தண்ணியில வளர்ந்தாலோ அதை சேற்ற தனக்குள்ள எடுத்துக்காம சூரியனின் தூய ஒலியை எடுத்துக்குது இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையும் என்னைக்குமே தூய்மையா இருக்கும் முயற்சி செஞ்சு துறவி ஒருவரிடம் கேட்டால் ஒரு பெண் என் கணவர் நிறைய குறைகளோடு இருக்கிறார் அவரோடு இனி என்னால் வாழ முடியாது எனவே நான் அவரை விட்டு விலகி விடட்டுமா என்று அவளுக்கு நேரடியாக பதில் சொல்லாத துறவி அம்மணி இங்குள்ள செடிகளில் ஏதாவது ஒன்றை உனக்கு தர விரும்புகிறேன் எது வேண்டும் கேள் என்றார் அப்பெண் ரோஜா செடியை கேட்டாள் அதை பராமரிப்பது மிகவும் கடினம் அதோடு அதில் நிறைய முட்கள் வேற இருக்கிறதே இதுவா வேண்டும் என்று கேட்டார் எனக்கு ரோஜாவை மிகவும் பிடிக்கும் அதனால் அதனிடம் உள்ள குறைகள் பெரிதாகத் தெரியாது என்றாள் புன்னகைத்த துறவி சொன்னார் வாழ்க்கையும் அப்படிதான் பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டால் அவர்களது குறை பெரிதாக தெரியாது